இதுக்கு முன்னால நடிகர் சங்கம் இது போன தடவை தேர்தல் நடந்தப்போ நடப்பு அணிக்கு எதிர்ப்பா நடப்பு அணிக்கு எதிராக பாண்டவர் அணி அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ராகவேந்திர மண்டபத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அதுக்கு அடுத்த நாளே வந்து ராதிகா அணி அவங்க சார்பாக எதிர்ப்பு அணி அவங்க வந்து கூப்பிட்டுறாங்க, அதுக்கு போயிருந்தேன். அப்போ விமர்சனம் வந்து என்ன எதுக்கு வந்திருக்காரு அதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாக ராதிகா அணிகிட்ட எப்படியாவது சமாதானமாக பேசி விரிசல் வராமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனது. ஆனால் அது முடியல, விரிசல் வந்துடுச்சு. இப்போ பார்த்தா பாண்டவர் அணிலையும் விரிசல் வந்துடுச்சு. ஸோ இந்த விரிசல் பெருசாக வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னென்னா கட்டடம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் எண்ணமாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து இந்த அணியில் வந்து தலைவர் பதவிக்கு நீங்கள் வரணும்னு சொன்னப்போ சரின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். விதைச்சது நாங்கள், உழைச்சது நாங்கள், எல்லாமே நாங்கள். திடீர்னு பாக்யராஜ் தலைவராக வந்துட்டு அறுவடைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு தோணலாம். அப்படி இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு திடீர்னு இது வந்தது தான். இதில் வந்து தலைவர் பதவிக்கு வந்து அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. என்னென்னா அறுவடைக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும், ஏன்னா கட்டணம் ஒன்றும் முழுசாக முடியல, அறுவடைக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த காக்கா குருவி காட்டு விலங்கு இதுகிட்டிருந்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்புக்காக வந்து அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா, நம்ம மோடி சார் அவர்கள் போன எலெக்ஷனில் சொன்னார்ல, சௌகிதாராக நான் வந்து இந்த நாட்டுக்கு இருக்கேன், அந்த மாதிரி தான் இது எடுத்துக்கணும். ஸோ அதனால் இதில் முன்னாலேருந்து இருந்தவங்கெல்லாம் உழைச்சவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி சொல்லியிருக்கோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க. இப்போவும் வந்து இதை ஆரம்பித்து வச்சவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணவங்க யாரையும் வந்து எதையும் நாங்கள் வந்து குறை சொல்ல, அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இப்போ இந்த அணி வந்து இது வந்து நாளைக்கு வந்து வெற்றி பெற்று கட்டணத்தை வந்து நல்லபடியாக அமைச்சிட்டா கூட இவங்க அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு முதல் மரியாதையாக முதல் மாலை போட்டு பண்ண வேண்டியது வந்து அந்த பாண்டவர் அணிக்கு அந்த மரியாதையை கொடுத்து அதுக்கப்புறமா தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆரம்பத்துலேருந்து உழைச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் உழைப்பாக மட்டும் எடுத்துக்கக்கூடிய மீதி விஷயங்கள் வந்து எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதே மாதிரி இதை வந்து நம்மளுடைய குடிசல் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு அப்புறம் வந்து நமக்கு உச்ச அரைஞ்சிருக்காங்க கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் அவங்கெல்லாம் அந்த வந்து பூமி பூஜைப்போ அவங்க வந்து போட்டு நடத்துறாங்க. ஸோ அதனால் மரியாதை நிமித்தமாக அவங்ககிட்ட கூட நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா ரஜினி தலைவர்னு சொல்லி வரும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மரியாதைக்குரிய கமல் அவர்கள் வந்து சார் எனக்கு இவங்க அவங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நல்லபடியாக நடக்கணும், கட்டளை வரணும். ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாவது அப்படி இப்படி இருந்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக எனக்கு வந்து இவங்க அவங்கங்கிறது இல்லை, கட்டணம் முழுசாக வரணும், அதுக்கு உண்டானது என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் இருந்தேன். அதே மாதிரி ரஜினி அவர்களும் ஃபோன் பண்ணி பாம்பேயில் இருந்தார். அவரும் வந்து இல்லை சார், நீங்கள் போய் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் அவருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்தார். அதனால் இது தலைமை பொறுப்பு நான் வந்தேன், நான் வந்திருந்தால் கூட இதில் வந்து இந்த கட்டடம் நல்லபடியாக கட்டுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த அணி வந்து இதுவும் வந்து யார் யாரெல்லாம் முதலிருந்து விதைச்சாங்களோ உழைச்சாங்களோ அவங்கெல்லாம் இங்கே இருந்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து மனக்கசப்பு அதிருப்தி அதில் தான் இந்த இன்னொரு அணியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த முழு உரிமை இருக்குது. ஸோ அதனால் இவங்க ஜெயிச்சு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயத்தில் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாக தரேன். இப்போது என்ன வந்து இங்கே தலைவராக நீங்கள் வரணும் அப்படின்றது வந்து கணேஷ் அவர்கள் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. கணேஷ் அவங்க அப்பா வந்து அவர் வந்து எனக்கு ஆரம்பத்தில் எம்ஜிஆர் மண்டலாம் வந்து நடிக்கும் போதுலேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். அவரும் ரொம்ப நாடகத்தில் வந்து ரொம்ப அனுபவம் உள்ளவர். ஸோ அந்த அபிமானம் காரணமாக தான் அவர் வந்து கணேஷ் அவர்கள் வந்து அப்பாவுக்காக வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து செயலாளர் பதவிக்கு வந்து போட்டிடுறாங்க. செயலாளர் பதவிக்கு அவர் போட்டிடுறதுனால அவரே என்ன எதுன்னு காரணங்கள்னு சொன்னோம்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க.
அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. மறைந்த நாடக கலைஞர் ஐசிரி வேல் அவருடைய மகன் நான் ஐசிரி கணேஷ். என்னுடைய தந்தை 1986 நடிகர் சங்க தேர்தலில் போட்டிட்டார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நடிகர் சங்கத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால்தான் இந்த அணிக்கு சுவாமி சங்கர்தாஸ் அணி அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கிறோம். ஏன்னா அவர் தான் இந்த சங்கத்தையே உருவாக்கியவர். அதனால் அவர் தான் இந்த அணிக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த அணி நிச்சயம் வெற்றி பெறும். இது வந்து வெற்றி அணி. 30 வருஷமாக இதோட ஈடுபாடு இருந்து நான் வந்து அந்த பழைய கட்டடத்தையும் பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். நீண்ட நாட்களாக இதை வந்து நிறைய நல்லா பண்ணணும், பெருசாக பண்ணணுன்ற ஒரு ஆவல் என் மனசில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் பழைய உறுப்பினர்கள்லாம் வந்து 30 ஆண்டு காலமாக ஒரு திரை வச்சுட்டு இருக்காங்க, இப்போ இதை மாற்றணும்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நான் நிச்சயமாக செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இங்கே வந்திருக்காங்களோ, இந்த பிரசாந்த், உதயா, சங்கீதா, பரத், ஸ்ரீகாந்த், ஷாம், விமல், எல்லா அயூப், எல்லா மாஸ்டர் பிரபாகர்லாம் வந்திருக்காங்க. பாண்டவரணிலிருந்து சங்கீதா வந்திருக்காங்க, பப்பியம்மா வந்திருக்காங்க, உதயா வந்திருக்காப்புல, நித்தின் சத்யா வந்திருக்கிறாப்புல, இந்த மாதிரி அங்கேருந்து வந்து எல்லாரும் வந்து அந்த செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் பின்னாடி இருந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் முன்னாடி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் முன்னாடி வந்திருக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று தான் இங்கே சொல்லிக்கணும். முதல் செங்கலை எடுத்து பூமி பூஜை பண்ணும்போது நான் தான் வச்சேன் இந்த கட்டடத்துக்கு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த கட்டடம் உருவாகிறதுக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அது வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியும், எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன்னு. நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு விஷயம், 6 மாதத்தில் பழைய அவங்க முடிச்சிடுறேன், இப்போ பில்டிங்கை முடிச்சிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரொம்ப மெத்தனமாக போயிட்டுருக்கு பில்டிங்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அந்த காரணம் லேட் ஆனதுக்காக தான் நான் வந்து நிச்சயமாக 6 மாதத்தில் இந்த பில்டிங்கை முடிப்பேன். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்குறோம். எங்களுடைய முதல் குறிக்கோள் இந்த பில்டிங்கை முடிக்கிறது தான். இது என்னுடைய மறைந்த தந்தை ஐசிரிவேலன் மீது சத்தியம். நீங்கள் சொல்லுங்க. வேறு எங்களுக்கு எந்த இதுவுமே அஜெண்டா கிடையாது. பில்டிங்கை முதல்ல, ஏன்னா அந்த பில்டிங் முடிஞ்சதுன்னா நாடக கலைஞர்கள்லாம் அதிலேருந்து எப்படி பெனிஃபிட் ஆவாங்க, இப்போ வாங்கியிருக்கிற பென்ஷன்லாம் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்பிஎஸ் சினிமாவிலேருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினதுலேருந்து, சிஎம்டிஏலேருந்து அப்ரூவல் வாங்கினதுலேருந்து, பூமி பூஜா போட்டதுலேருந்து, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்கு இடம் வாங்கி தந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் நான் உடன் இருந்திருக்கிறேன். நானும் அந்த அணியை சேர்ந்தவன் தான். இன்றைக்கி வேலை வந்து எங்கே எனக்கு பில்டிங் நின்றுடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா 1.5 வருஷமாக சரியாக வேலைகள் நடக்கலை. ஏன்னா யாராலையும் வந்து அதை பார்க்க முடியல. அதனால் நான் பின்னாடி இருந்து செஞ்சதுனால முன்னாடி வந்து அந்த பில்டிங்கை முடிச்சிடுவேன். 6 மாதம் இல்லை, 7 மாதம் 8 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக அந்த பில்டிங் முடிஞ்சே தீரும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா அந்த பில்டிங்கு கடன் இருக்குது. 6-7 மாதத்தில் பில்டிங் முடிஞ்சிடும். பில்டிங் முடிகிறதுக்கு 15-16 கோடி தேவைப்படுது. கிட்டத்தட்ட 22 கோடி தேவைப்படுது அந்த பில்டிங்கை முடிக்கிறதுக்கு. அதுக்கு நான் என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது. அந்த பிளானை நிச்சயமாக அதை முடிச்சிட முடியும். அவங்களுக்கு என்ன பிளான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட போன வருஷம் ஜனவரியில் வந்து மலேசியாவில் ஃபங்க்ஷன் பண்ணோம். அதோடு இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை, பணமும் இல்லை. பில்டிங் நின்று வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்த ஒரே குறிக்கோள் அந்த கட்டடத்தை கட்டி நாடக கலைஞர்களுக்கும் நம்ம சங்க உறுப்பினர்களுக்கும் அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நான் வந்திருக்கிறேன். வேறு எந்த இதுவும் எனக்கு அஜெண்டாவும் கிடையாது. ஆமாம், நீங்கள் பொருளாளராக, அதான் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் வந்து அவரை கேட்டேன் பொருளாளருக்கு, தம்பி நீங்கள் வாங்க, பொருளாளர் பதவி வந்து கொஞ்சம் கஷ்டமான பதவி, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வச்சு
நல்ல விதமாக எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒன் ஹவர் வந்து வேலை செஞ்சால் போதும், மற்றபடி வேணானார். அதுக்கு அவர் ஒரே சொன்னார், சார் நான்லாம் பொறுப்புக்கு வந்தேன்னா 24 மணி நேரம் தூங்காமல் வேலை செய்வேன், அதுதான் என்னுடைய பழக்கம். அதனால் தைரியமாக தாராளமாக நான் வந்து பொருளாளர் பதவி ஏற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்படுத்துகிறேன். நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய வெஞ்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கணக்கு எல்லாமே தெரியும். அதனால் தியாகராஜனுடைய மகன் பிரசாந்த் அவர்கள் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார்.